அனைவருக்கும் மதியமானின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா காவலர் மாதிரி வினாத்தாள் 2022 உளவியல் க்வெஸ்சன்ஸ் தான் இந்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் முந்தைய ஆண்டுக்கான வினாத்தாளா தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி பகுதி 1 பார்ட் 1 பார்த்திருப்போம், இன்னைக்கு பகுதி 2 பார்க்க போறோம். ஓகேங்களா? உங்களுக்கு 20 க்வெஸ்சன்ஸ் இதுல இருக்க போது டக்கு டக்குன்னு சால்வ் பண்ண போறீங்களா? க்வெஸ்சன் ஷோ பண்ண போறேன், நீங்க ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறீங்க. ஓகேங்களா? சோ ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ரெகுலரா பாத்தீங்கன்னா 8 மணிக்கு யூடியூப்ல நம்ம அதியமான் சேனல்ல டெய்லியுமே பிசிக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நேத்து அறிவியல் போயிருக்கோம், அதுக்கு முன்னாடி உளவியல் போயிருக்கோம், இன்னைக்கு அறிவியல், அப்புறம் இன்னைக்கு உளவியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அறிவியல், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிட்டி, இந்த மாதிரி எல்லாமே மிக்சடு கொஷின்ஸாக நமக்கு வரப்போகுது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, செஷனை லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ போயிடுமா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடுமா, டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, டக்கு டக்குன்னு நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? மரம் காடுகளோடு தொடர்புடையது, அதே போல் பூக்கள் டேஷுடன் தொடர்புடையது. மரங்கள் காடுகளோடு தொடர்புடையதுன்னா அதே மாதிரி ஒப்புமை அனாலஜின்னு சொல்லுவாங்களா? ஸோ அந்த பாட்டில் பார்க்கும்போது நிலம், தோட்டம், செடி, கடை. ஸோ என்ன இருக்கும், பூக்கள் எதோடு தொடர்புடையது, தோட்டங்களோடு தொடர்புடையது, தோட்டம். ஓகேங்களா? ஸோ மாடுகள் எல்லாம், காடுகள் எல்லாம், மரங்கள் எல்லாம் சேர்ந்தது காடுகள்னா, பூக்கள் எல்லாம் சேர்ந்தது பூந்தோட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். செடி கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, டிகோடிங் டிஇஏ என்பதை விஜிஇ என்று குறியிட்டு எழுதினால் பிஓடி என்பது எப்படி எழுதப்படும்? ஸோ ஆப்வியஸா டக்குன்னு பாருங்க, டிஇஏ விஜிசி அப்படின்னு எழுதிட்டாங்கன்னா, ஸோ இதை எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, டிங்கிறது என்னது, டி வந்து விஆமா இருக்கு, ஆல்பாபெட் வைஸ்ல உங்களுக்கு என்னவா வரும், டியூவி பிளஸ் 2. சரிங்களா? அடுத்து யூக்கு அப்புறம் வி, அதே மாதிரி இக்கு அப்புறம், இக்கு அப்புறம் எஃப், எஃப்க்கு அப்புறம் ஜி, அப்போ பிளஸ் 2. அப்புறம் ஏக்கு அப்புறம் என்னது, பி, பிக்கு அப்புறம் சி, பிளஸ் 2. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பிஓடி அப்படிங்கிறது என்ன சார், டி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், டிக்கு பிளஸ் 2 போட்டோம்னா என்ன ஆகுது, வி ஆகுது. அப்போ வி இங்கே என்ன இருக்குது, இதுவுமே கிடையாது, இதுவுமே கிடையாது, இதுவுமே கிடையாது, லாஸ்ட்ல இருக்கிறது வி மட்டும், ஆப்ஷன் ஏ மட்டும்தான். வேற எதுக்குமே நான் கண்டுபிடிக்க போகிற கிடையாது, வேறு எதுவுமே கண்டுபிடிக்கப்படுவது கிடையாது. இது 2018 கேட்கப்பட்டது, 2018-19 கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடுவோமா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள பட வரிசையில் அடுத்து இடம் பெறுவது எது? ஓகேங்களா? ஸோ இந்த படத்தில் அடுத்து நெக்ஸ்ட்டாக வர்றது மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்ற மாதிரி, அடுத்து வர்ற ஃபிகரோட பேர் என்ன, அடுத்து வர்றது எதா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ சால்வ் பண்ணிடுவோமா? இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது, ரவுண்ட் அப்படியே தான் இருக்க போது, மைனஸ் இங்கே இருக்குது, இந்த ப்ளஸ் இங்கே வரையில இந்த இங்கே மேலே ப்ளஸ்ஸாக வருது, அதனால இந்த ப்ளஸ் இங்கே போயிடுது. ஸோ இந்த ப்ளஸ் அடுத்த படத்தில் இங்கே போயிடுது, இந்த மைனஸ் இங்கே வருது, கீழே வந்துடுது, அதனால இது கீழே வந்துடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தது இங்கே வர்றதுக்கு இப்படி வருது. ஓகேங்களா? ஸோ கிளாக் வைஸில் சுற்றி வருது. அதே மாதிரி இந்த ப்ளஸ் இங்கே வர்றதுக்கு இந்த மாதிரி வந்தது கிளாக் வைஸில். அப்போ ஆப்வியஸாக இது எங்கே தான் வரும், அடுத்து கிளாக் வைஸில் கீழே தான் வரும். கீழே வந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்க போகுது, ப்ளஸ் இருக்க போகுது, ரவுண்ட் இங்கே இருக்க போகுது, இந்தது கிளாக் வைஸில் மேலே போக போகுது, அதனால் இங்கே மைனஸ் வரப்போகுது. அப்போது இந்த மாதிரி தான் ஃபிகர் வரும். அப்போது மைனஸ் ப்ளஸ்ஸு, ஆப்ஷன் ஏ. கிளியரா? மைனஸ் ப்ளஸ்ஸு, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? கிளாக் வைஸில் சுற்றி வருது, இந்த லாஜிக் புரிஞ்சுக்கணும். கிளாக் வைஸ், கடிகார முள் திசையில சுத்தி வருது. கிளியரா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, ஆப்ஷன் இது வந்து ஏ, இது ஆப்ஷன் ஏ, இது ஆப்ஷன் பி, இது பார்த்தீங்கன்னா, இந்தது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இந்தது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கிளியரா? ஸோ பள்ளி வகுப்பறை மாணவர் தொடர்புடையதை ஆகிய தொடர்பை குறிப்பிடும் படம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பள்ளிக்குள்ளே தான் வகுப்பறை கிளாஸ் இருக்கும், வகுப்பறைக்குள்ளே தான் மாணவர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வரும், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஆப்ஷன் ஏ தான். ஸோ அடுத்த க்வெஸ்சன் போயிடுமா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், அதாவது பார்த்திங்கன்னா விடுபட்ட எண், ஓகேங்களா? ஸோ மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 240, ஓகேங்களா? ஸோ 240 டேஷ், ஓகேங்களா? 240 டேஷ், அடுத்து பார்த்திங்கன்னா 120 டேஷ், 40, அடுத்து பார்த்தீங்கன்னா 40, 10, 2 அப்படின்னு போயிட்டு இருக்குல்ல, இந்த டேஷ் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எடுத்த உடனே குறைஞ்சிக்கிட்டே வருது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், 10 2 மாறி இருக்கு, 40 10 மாறி இருக்கு. அப்போது 120 40 மாறி இருக்கு. அது கண்டிப்பாக அப்போது வந்து டிவிசிபிளாக தான் ஆக போகுது, குறையுதுன்னா டிவிசிபிளாக தான் ஆக போகுது.
डिविबल आगना मैनस्वडडी आटा वह क्लियारा डिवडडी आड़पे नारे डिवडडी नाल ना पटा नालुपी नालु पत्न वरपो पत् रेडाम ना अंजा डिवेड पड़पे अब अंजु नालु मूणु अब इंतदा वन मैनस् रेदा वन अब इंतदा वन डिवडडी वन डिवडडी वन अब इरनूती डिवडडी अब इरनूती वन सो इरनूती अदमारी इरनूती डिवडडी रेल नूती इवे अच्छा सो इत वो अब इतना इरनूती वो ऑप्शन डी क्लियरा सोना पाता ईसिया सडन डिक्रीस सडन इनक्रीस अरकलबा ग्राजुअल इनक्रीस ग्राजुअल डिक्रीस अब माइनस अल्लद प्लस अभी अंद आपरेशन यूस पड़ा अब नम्बर डीफाल्टाजुको सो फिफ्त क्वेश्चन पांग एलईएडी पीक्यूएनएम सीएरईपीएडीआर आलफबेट वैस नहीं कवनी पाती लेडर अभी एलएडीडीआर अब सो इं पार कड़सि लेटर पांग आर अभी इंतर आर अभी आर अभी इं आरवे सो इतर इं टीएनआरक्यूनका सो इत आरदा इं आरता वरपो क्लियर इका ना क्यू की ना क्यू अब क्यूआर कड़सि लेटर क्यूआर एल्त क्यूआर इत मट कैनसल आना सो अत पाती ना एल्ना पी अल्ना पी अीरपो अना एनपो ए ना डी की ना डी कड़सल डी की ना एमपो अम एम सो पीएन एमएम क्यूआर सो ऑप्शन डी पीएन एमएम क्यूआर क्लियर सो ऑप्शन डी आंसर ओके सो चेक पड़को अड़ कोशन पड़ो कोशन आंगिल अगराधी मुदलिल वरुम सोल एलेक्टिव एलेक्शन एलेक्ट्रा एलेक्ट्रिकल अगराधी डिक्शनरी पड़ी उंगलुक्कु फर्स्ट लेटरा एदु वरुम केक्रांग सो फर्स्ट पारुंग ईएलएल इदु एल्लामे कैंसल आयिडुम ईएलई 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 सी यू कैंसल आयिडुम सी एल्लात्लयुमे कॉमन आ इरुक्कु सी सी अडुत्तु पाथीना इंगे टी इरुक्कु इंगेयुम टी इरुक्कु इंगेयुम टी इरुक्कु इंगेयुम टी इरुक्कु முடிஞ்சா அடுத்து இங்க ஐ இருக்கு இங்க ஐ இருக்கு இங்க ஆர் இருக்கு இங்க ஆர் இருக்கு அப்ப ஆல்பாபெட் வைஸ்ல ஐ தான் ஃபர்ஸ்ட் வரும் ஐ தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்ப இது கிடையாது இது கிடையாது நம்மனால சொல்ல முடியாது இதா இதான் பாக்கும்போது ஐ இருக்கு இங்க ஐ இருக்கு ஐக்கு அப்புறம் வி இருக்கு இங்க வி இருக்கு இங்க ஓ இருக்கு அப்ப டி யு வி தான் வரும் அதுக்கு முன்னாடி ஓ வந்துரும் அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் லெட்டரா வரும் फर्स्ट इतना एलक्शन अभी फर्स्ट वो अदरमा इत रेव वो क्लियर सो अत मूणा ये वो सो फर्स्ट केकशन बीता मुड़च बट नम कूपि एक्स्ट्रा टी इं आगे आर अत इंगे ए फर्स्ट अब इत मूणा लेटर इत पाती नालावेडा वरपो रे मू नलफबेट वैस पातीनरी आडल इतमी वो अगर क्लियरा सो अशन पो अशन पांग रोम रोम मुख्य कोशन पाती पिंवर कट विवर ना कवनी पाता रोम रोम मुख्य ओके पांगर सो उ ना सो इत अंजु इत रे पता एट पाती रे इत मू इत अंजु इं पदु इं आर एना वो केकें फर्स्ट इेक पांग इेक पाती ई रेडा पत् पता इंपोद इंटा पदना
ஸோ இங்கே 10 இருக்குது, இங்கே 16 இருக்குது, உள்ளே 6 இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே 10 இருக்குது, இங்கே 16 இருக்குன்னா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்காங்க, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்காங்க, வேறுபாடு பார்த்துருக்காங்க. அப்போ 16லேருந்து 10 போச்சுன்னா 6. அதே மாதிரி பாருங்கள், இது ரெண்டையும் பெருக்குங்க 35, ஐஏலாம் 35. அதே மாதிரி இது ரெண்டையும் பெருக்குங்க 83னா 24. அப்போது 24 35. அப்போது இந்த 24க்கும் 35க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 35லேருந்து 24 போச்சுன்னா 11. அப்போது 11 வந்துருச்சு. அப்போது அதே மாதிரி இங்கே பாருங்கள், 66 36. அப்போது இங்கே என்ன இருக்க போகுது, 83 24. அப்போது 36க்கும் 24க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 36 - 24 = 2 1 12 தான் இதோட டிஃப்ரென்ஸ். அப்போது இந்த இடத்துல 12 தான் வரப்போகுது, ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஸோ பெருக்கல் பெருக்கல் பெருக்கல். ஸோ இந்த லாஜிக் பார்த்தவளே உங்களுக்கு வந்துடும். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள சதுரங்கள் மொத்தம் எண்ணிக்கை எத்தனை? ஸோ இந்த சதுரத்துக்கு ஷார்ட்கட் ஓகேலா, ஸோ சதுரத்துக்கு ஷார்ட்கட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரோவும் இதை, அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரோவும் இந்த காலமும் சர்மமாக இருந்தால், 3 × 3 = 4 × 4 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஓகேங்களா, ஸோ இந்த பக்கம் 1 2 3 1 2 3 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், 1 2 3 4 ஓகேங்களா, 1 2 1 2 இப்படி இருந்துச்சுன்னா 1 இருக்குங்களா, ஸோ இந்த 1 ஸ்கொயர் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 1 2 அப்போ 1 ஸ்கொயர் பண்ணனா 1 + 2 ஸ்கொயர் பண்ணனா 4. அப்போது 1 + 4 = 5. அப்போது இந்த இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குமா, 5 ட்ரையாங்கிள் இருக்குமா, செக் பண்ணி பார்ப்போமா, 5 ட்ரையாங்கிள் இருக்கான்னு. 5 ட்ரையாங்கிள் இருக்குமா, 1 2 3 4 அப்புறமா மொத்தமாக இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள். அப்போது 4 + 1 = 5 ட்ரையாங்கிள் வந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது ஓகேங்களா, ஸோ இதே ஷார்ட்கட்டாக இப்போ 4 கிராஸில் நான் போட போகிறேன். எப்படின்னா 4 கிராஸில் ஒன்று ரெண்டு மூணு நாலு, கிளியரா? ஸோ 1 2 3 4. ஸோ இதில் எத்தனை ட்ரையாங்குலர் இருக்கும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி இதில் கேட்குறாங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ 4 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் 4 இருக்கும். ஸோ இங்கேயும் 4 இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு இது வந்து அப்ளிகபிள் ஆகும் இந்த ஷார்ட்கட்டு. 2 3 4. ஸோ 4 × 4, 3 × 3, அடுத்து பார்த்தீங்கன்னா 2 × 2. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா, 1 இருக்கா, 1 ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ்ஸு, 2 ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ்ஸு, 3 ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ்ஸு, 4 ஸ்கொயர் பண்ணணும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ எவ்வளோ, 10 14 14 1 16 30. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சதுரம் ஸ்கொயர்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 30 சதுரம் இருக்குது. அதே மாதிரி இந்த 3 × 3க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இங்கே 1, இங்கே 2, இங்கே 3 இருக்கா. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணனா 1, 2 ஸ்கொயர் பண்ணனா 4, 3 ஸ்கொயர் பண்ணனா 9. அப்போ இதை கூட்டினா எத்தனை, 14 ஸ்கொயர்ஸ் இருக்கும், ஆப்ஷன் ஏ. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஷார்ட்கட், தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான. கிளியரா? ஸோ புரியும் நினைக்கிறேன் இல்லை. அடுத்தடுத்து ரெகுலராக நீங்கள் செஷன்ஸ் அட்டன் பண்ண உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியும் இல்லை. அடுத்து ஸ்கொயர் இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கொயரோட சேர்ந்து ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வகம் இருக்கும். ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்த செஷன்ஸில் இருக்க போது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த லாஜிக் பாருங்கள், 10 10th க்வெஸ்சன் பாருங்கள், 43 × 43 = 24. 24 × 24 = 16. 33 × 13 = 12 என்றால் 13 × 93 - 93 என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான, டக்குன்னு பார்த்துருமா நமக்கு டைம் இல்லை. ஸோ என்ன சார் சொல்லியிருக்காங்க, நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. இங்கே 24 இருக்குது, 43 × 43 = 24. நான் என்ன பண்ண போகிறேன்னா, 43 இருக்கா, இதை நான் என்ன பண்ண போகிறேன், 4 இந்த 3 பெருக்கல் 3 போட போகிறேன். பெருக்கல் 3 ப்ளஸ் இந்த 4
நாலு இதுக்கு நடுவில் பெருக்கல் இருக்கிற மாதிரி நானாக எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டேன்னா அப்போ என்ன வரும், நா மூணா பன்னெண்டு, நா மூணா பன்னெண்டு, பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு, அப்போது ஒன்றுக்கு சரியாக இருக்குது. அப்போ ரெண்டாவதை செக் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள், ரெண்டு இருபத்தி நாலு, இருபத்தி நாலு கிராஸ் இருபத்தி நாலு ஈக்குவல் டு பதினாறு. அப்போது ரெண்டு பெருக்கல் நாலு, ரெண்டு பெருக்கல் நாலு, இந்த மாதிரி இந்த பெருக்கல் வந்து என்ன ஆகுது, ப்ளஸ்ஸாக நான் போட்டுக்க போகிறேன் என்னோட அசம்ஷன் படி. ஸோ ரெண்டு பெருக்கல் நாலு, எட்டு ப்ளஸ் எட்டு பதினாறு. சூப்பர். அதே மாதிரி இதை பாருங்கள், முப்பத்தி மூணா. ஸோ என்ன பண்ணலாம், முப்பத்தி மூணா மூணு பெருக்கல் மூணு, மும்மூணா ஒன்பது ப்ளஸ்ஸு ஓர் மூணா மூணு. அப்போது ஒன்பது ப்ளஸ் ஒரு மூணு பன்னெண்டு, அப்போது இதுவும் வந்துருச்சு. அப்போது இதே இதே பெருக்கணும்னா ஒன்று பெருக்கல் மூணு மூணு ப்ளஸ்ஸு மூணு பெருக்கல் ஏழு, மூணு மூணு பெரு ஒன்பது பெருக்கல் மூணு எவ்வளவு, ஒன்பது மூணா இருபத்தி ஏழு ஈக்குவல் டு முப்பது. அப்போது ஆப்ஷன் பி ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ரொம்ப ரொம்பவும் ஷார்ட்கட், ஈஸியாக பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி லாஜிக்ஸ் கேட்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சிலாஜிசம், ரொம்ப ரொம்ப முக்கியமான சிலாஜிசம், கருத்துகள் முடிவுகள், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ற மாதிரி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் வந்து கருத்துகள் முடிவுகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கருத்துக்களை வச்சு முடிவுகள் என்னென்ன பின்படுத்துது, பின்படுகின்றது ஓகேங்களா, பின்தொடரப்படுகின்றது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கருத்துகள் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டு, சில மின் விசிறிகள் மேஜைகளாக உள்ளன, சில மேஜைகள் மரங்களாக உள்ளன. ரெண்டே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான், ஒன்று ரெண்டு, பிசி பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க, ஒன்று ரெண்டு அவ்வளோதான் சரிங்களா. ஸோ அதே மாதிரி கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு, அதாவது முடிவுகளும் ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போது சிலாஜிசம் பட வரியாக தெரியும். எப்படி சார் பட வரையணும்னா, இந்த மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கணும், இது பேசிக்ஸ் ஓகேங்களா. ஸோ சில மின் விசிறிகள், இது மின் விசிறி, மின் விசிறி மீ வீன் போடுற மின் விசிறி, சில மின் விசிறிகள் மேஜைகளாக இருக்கான், இப்படி தான் போடணும், சில மின் விசிறிகள் மேஜைகளாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, சில மேஜைகள் மரங்களாக உள்ளன, சில மேஜைகள் மரங்களாக உள்ளன, இவ்வளோ தாங்க படம், இது போட்டால் முடிஞ்சு போச்சு. அப்போது இதுதான் ஸ்டேட்மெண்ட், படத்தை வரைஞ்சிட்டோம். அடுத்து முடிவுகள் நம்ம வரையணும். அப்போது சில மின் விசிறிகள் மரங்களாக உள்ளன, சில மின் விசிறிகள் மரங்களாக உள்ளனவா, உள்ளதுன்னு போட்டிருக்காங்க. பட் நமக்கு இங்கே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் மின் விசிறிக்கும் மரங்களுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் தப்பு, பின்தொடரவில்லை. ரெண்டாவது கன்க்ளூஷன் பாருங்கள், சில மேஜைகள், சில மேஜைகள் மரங்களாக உள்ளனவா, ஆமாம் இருக்குது, ஏற்கனவே கொடுத்துருக்காங்கள, சில மரங்கள் சில மேஜைகளாக இருக்குது. அப்போது ரெண்டாவது முடிவு பின்தொடர்கிறது. அப்போது ஆப்ஷன் பி மட்டும்தான் வரும், முடிவு இரண்டு மட்டும் பின்தொடர்கிறது. ஸோ சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி, படம் இப்படி தான் வரையணும், வரைஞ்சு பழகிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரெண்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் டாடா டாட் ஹண்ட்ரட் என்ற கூட்டுத்தொடர் என்ற தொடரின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது என்ன டக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம், ரெண்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் டாடா டாடா ப்ளஸ் நூறு, இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ரெண்டை காமனாக வெளியே எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு டாடா டாடா டாட் ப்ளஸ் நூறு, ரெண்டால் வெளியே எடுத்தோம்னா என்ன வரும், ஐம்பது வரும். ஏ சார் நான் இப்படி எடுத்தனா, இயல் எண்களின் கூடுதலோட எனக்கு ஃபார்முலா தெரியணும். இயல் எண்கள் அப்படிங்கிறதோட கூடுதலோட ஃபார்முலா என்னது, என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸோ இதுதான் இயல் எண்களோட கூடுதல். இயல் எண் ஒன்றுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், முழுக்கள் தான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லை. இயல் எண்ணோட கூடுதல் ரெண்டு இன்ட்டு எண்ணுங்கிறது என்னது, இங்கே ஐம்பது இருக்கா. ஸோ ஐம்பது பெருக்கல் என் ப்ளஸ் ஒன்று ஐம்பத்தி ஒன்று டிவைடட் பை டூ. அப்போ அடித்தோம்னா என்ன ஆகும், ஸோ இதை இதை அடிக்கலாம், இதை இதை அடிக்கலாம். அப்போது ஐம்பது பெருக்கல் ஐம்பத்தி ஒன்று எவ்வளோ, ஐம்பது பெருக்கல் ஐம்பத்தி ஒன்று ஈக்குவல் டு ஒரு ஜீரோ போட்டுக்க போகிறேன், ஓரஞ்சு அஞ்சு ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு, ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஆப்ஷன் பி. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுமா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு மென்சுரேஷன் சம்சமே கேட்பாங்க, நியூமரபிலிட்டி ஓகேங்களா. ஸோ நியூமரபிலிட்டியிலேருந்து நியூமரிக்கல் எபிலிட்டியில் இருந்தும் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. அது மென்சுரேஷன்ஸ் இருக்கலாம், டைம் அண்ட் ஒர்க்காக இருக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்சுரேஷன், இந்த மாதிரி சம்சமே கேட்பாங்க ஓகேங்களா. ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பு, ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பு, நேர்வட்ட கூம்பின் கன அளவு, கன அளவு ஓகேங்களா. ஸோ திண்ம நேர்வட்ட கூம்பில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு இருக்கும் ஹச் இருக்கும்.
ஸோ இந்த கூம்போட கன அளவோட ஃபார்முலா என்னது, வால்யூம் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். இதுதான் கன அளவோட ஃபார்முலா, கூம்போட கன அளவோட ஃபார்முலா. அந்த கூம்போட கன அளவோட ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க, 4928 ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு பைங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, பை நமக்கு தெரியணும், 22 டிவைடட் பை 7 தெரியணும், ஆறுங்கிறது என்னது, ஆரம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதனால் ஆர் ஸ்கொயர்டு, ஆர் இன்ட்டு ஆறுன்னு போட்டுக்க போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உயரம் பார்த்தீங்கன்னா 24 கொடுத்துட்டாங்க, 24. அப்போ அடித்தோம்னா என்ன ஆகும், டக்குன்னு அடிங்க பார்ப்போம். ஸோ இது 11 அடித்தோன்னா 2 11 22, இது 4 11 44, மிச்சம் 5, அடுத்து 4 11 44, மிச்சம் 8, 8 11 88. ஸோ 1 2 2 2 4 அடியாகும் சரிங்களா. ஸோ 2 அடித்தோன்னா, ஸோ வேறு நாள் அடிக்கலாம், 1 3 3 8 3 24, 1 8 8 இதை எதால் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 8 16 இல்லை மிச்சம் 6 இருக்க போது, 8 8 64. அப்போ ரிமைனிங் என்ன இருக்க போது, இங்கே 6 × 6 ஈக்குவல் டு 28 × 7 வரும். ஸோ இந்த 7 இந்த 7 இந்த பக்கம் வந்துடும், இந்த 6 × 6 இந்த பக்கம் இருக்க போகுது. அடுத்து 6 × 6 ஈக்குவல் டு இந்த 28 நான் வந்து 4 × 7 × 7 போட போகிறேன். போடலாமா, 4 × 7 × 7 இந்த 7 இப்படியே வந்துருச்சு, எனக்கு 6 மட்டும்தான் தேவை. அப்போ 6 ஈக்குவல் டு 2 × 7 வரும் ஓகேங்களா. அந்த 4 2 பிரிச்சுன்னா 2 × 2, அப்போது 6 = 14 அப்படின்னு வரும். அப்போது 14 சென்டிமீட்டர், ஆப்ஷன் சி. கிளியரா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு துணியின் விலை ₹220, அதன் விற்பனையில் 20% தள்ளுபடி என்று குறிப்பிடப்பட்டது. துணியின் மேல் தள்ளுபடி எவ்வளவு, விற்பனை விலை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ தள்ளுபடி மேல் விற்பனை விலை எவ்வளவு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, அதோட துணியோட விலை பார்த்திங்கன்னா 220 ரூபா. ஸோ இதில் 20% தள்ளுபடி, 20% நான் 10% ப்ளஸ் 10% போட போகிறேன். 10%னா எவ்வளோ, இதில் தள்ளுபடி குறைக்கணும் தானே, இதில் 10%ங்கிறது 22, அப்புறமா ஒரு 10% 22, அப்போது 44 ரூபா குறைக்கணும். அப்போது 220 ரூபாயில் 44 ரூபா குறைச்சன்னா 6 7 1 176 ரூபாய்க்கு அவங்க விற்றுருக்கணும், சேல் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதோட ப்ரைஸ், இதோட மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கும், இது வந்து அதோட செல்லிங் ப்ரைஸாக இருக்கும், விற்பனை விலை மீன்ஸ் செல்லிங் ப்ரைஸ். கிளியரா? ஸோ பார்த்துக்கோங்க, ஏன்னா 10 × 10 10 + 10 ஏன்னா 20% தள்ளுபடி சொல்லியிருக்காங்க, அதனால் 10 பிரிச்சுட்டேன்னா எனக்கு ஈஸியாக போட்டலாம். கிளியரா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிருமா, ஒரு கிராமத்தில் தற்போது மொத்தம் 8000 மக்கள் வசித்து வருகிறார்கள், ஒவ்வொரு ஆண்டும் 5% மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே செல்கிறது எனில், 3 ஆண்டுகள் கழித்து அந்த கிராமத்தின் மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ மொதல் வருஷம் 8000 ரூபா, ஸோ 8000 பேர் இருக்காங்க, எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுதான், 5% அதிகரித்து கொண்டே போகுதான், 5% அதிகரித்து கொண்டே போகுதுன்னா 105/100 போடுவோம். இது ஒரு வருஷத்துக்கு, இது ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு. அப்புறம் 2வது வருஷத்துக்கும் 105, ஏன்னா 5% அதிகரிக்குது, அதனால் 100 + 5 = 105 அப்படின்னு போட போகிறேன். இது 2வது வருஷத்துக்கு, அதே மாதிரி 3வது வருஷத்துக்கும் போட போகிறேன், 105/100 போட போகிறேன். அப்போ அடித்தோம்னா என்ன ஆகும், ஸோ அடித்தோம்னா இதையும் அடிக்கலாமா, ஸோ இதையும் அடிக்கலாம். 21 5 அடித்தோன்னா இதை, 20 அடித்தோன்னா 100, இதை வந்து 21 × 5 = 105, 20 × 5 = 100, 20 × 5 இது 21 × 5 அடிக்கலாமா. ஸோ அடுத்து எதால் அடிக்கலாம், இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 இந்த 3 0 க்கு போயிடும், இதே இது அடிக்கலாம், இதே இது அடிக்கலாம், இதே இது அடிக்கலாம், இதே இது அடிக்கலாம்,
ஈரெண்டா நாலு நாலு ரெண்டா எட்டு இந்த ரெண்டு மூணு ரெண்டுக்கு ஒரு எட்டு அடிச்சிட்டேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? இருபத்தி ஒன்று பெருக்கல் இருபத்தி ஒன்று பெருக்கல் இருபத்தி ஒன்று ஈக்குவல் டு இருபத்தி ஒன்றோட க்யூப் எவ்வளோனா 9261 தான் ஆன்சர் வரும். பெருக்கிக்கோங்க, ஆப்ஷன் டி. கிளியரா? ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பதினஞ்சாவது கொஸ்டின், பதினாறாவது கொஸ்டின். விடுபட்ட எண்ணெய் காண்க, விடுபட்ட எண்ணெய் காண்க. ஸோ அஞ்சு நாலு நாலு ஏழு நாலு நாலு அஞ்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏழு நாளும் பதினொன்று, பதினொன்று ஒரு நாளும் பதினஞ்சு, பதினஞ்சு ஒரு அஞ்சும் இருபது, அவ்வளோதான். அதே மாதிரி ஒன்பது ஏழு எட்டும் பதினேழு, பதினேழு ஒரு பதினேழு ஒரு அஞ்சும் இருபத்தி ரெண்டு, இருபத்தி ரெண்டு ஒரு ஏழு இருபத்தி ஒன்பது. ஸோ அதே மாதிரி அஞ்சு ப்ளஸ் ஒரு ஏழு பன்னெண்டு, பன்னெண்டு ஒரு பன்னெண்டு ஒரு எட்டும் எவ்வளவு? இருபது, இருபது ஒரு மூணும் இருபத்தி மூணு. அப்போ என்ன வரப்போகுது? ஆப்ஷன் டி, இருபத்தி மூணு. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கிளியரா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிட்டிங் பஸ்ஸஸ், ஓகேங்களா? சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, இல்லை டக்குன்னு ஒரே ஒரு பஸ்ஸில் தான். பஸ்ஸில்ஸ்லேருந்து இது மூணு நாலு கொஷின்ஸ் கேட்கலாம், பட் நான் ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேட்டிருக்கேன். எட்டு நண்பர்கள் ABCDEFGH வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளார்கள். பி என்பவர் சிக்கும் டிக்கும் இடையே அமர்ந்திருக்கிறார். ஹச் என்பவர் பிக்கும் இடதுபுறமாக மூன்றாவதாக, இடதுபுறம் மூன்றாவது ஆளாக, ஏக்கு வலதுபுறமாக இரண்டாவதாகவும் உள்ளார். சி ஏக்கும் ஜிக்கும் இடையே உள்ளார். பிஇ எதிரும் புதிருமாக இல்லை. கீழ்கண்டவற்றுள் எந்த கூற்று தவறானது? இந்த நாலு கூற்றில் நீ உட்காரப்பட்ட பஸ்ஸில்ஸில் எது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட்டாக இங்கே சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சால்வ் பண்ணிவிடுமா? ஸோ சால்வ் பண்ணிவிடுவோம். ஒரு வட்டத்தை போட்டுறேன். வட்டத்தில் மொத்தம் எத்தனை பேர்? எட்டு பேர். அதனால் எட்டு பேரை நான் போட்டுறேன். எட்டு பேர், எட்டு பேருமே உள் நோக்கி இருக்காங்க. எட்டு பேருமே பஸ்ஸில் உள் நோக்கி இருக்காங்க. கண்டிப்பாக சிட்டிங் பஸ்ஸஸ்லேருந்து, சிட்டிங் பஸ்ஸஸ் ஆர் ரேங்கிங் பஸ்ஸஸ் அல்லது வந்து ஏஜை வச்சு அரேஞ்ச் பண்ணுறது, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆர்டர்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டே சொல்லிக்காம எல்லோரும் மையம் நோக்கி இருக்காங்க, அதனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இங்கே பாருங்கள், பி அப்படிங்கிறவங்க, பி என்பவர் ஜிக்கும் டிக்கும் இடையே உள்ளார். அதனால் பியை இங்கே உட்கார வச்சுக்க போகிறேன், பியை இங்கே உட்கார வச்சுக்க போகிறேன். யாராக இருக்கும்? ஜிக்கும் டிக்கும், ஜிக்கும் டிக்கும் இடையே அமர்ந்திருக்கிறார். ஹச் என்பவர் பிக்கு இடதுபுறமாக மூன்றாவதாக உள்ளார். பிக்கு, ஹச் என்பவர் பிக்கு இடதுபுறம், இடதுபுறம்னா இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, மூணாவதாக உட்காந்துருக்கார். மூணாவதாக உட்காந்துருக்காருனா எங்கே வரும்? இடதுபுறம்னா ஒன்று ரெண்டு மூணு, ஹச்சு, ஹச்சுங்கிறவர் இங்கே உட்காந்துட்டார், ஓகேங்களா? ஸோ ஏக்கு வலதுபுறமாக இரண்டாவதாக உள்ளார். யாரு? இந்த ஹச்சை தான் பற்றி சொல்கிறாங்க. பிக்கு இடதுபுறமாக மூணாவதாகவும் ஏக்கு வலதுபுறம் ரெண்டாவதாகவும் இருக்காங்க. அப்போது இது வந்து இந்த பக்கம் உட்காந்துன்னா இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு, அப்போது ஏ வந்து ரெண்டாவதாக, ஒன்று ரெண்டாவதாலாம் உட்காந்துட்டேன். கிளியராக சொல்லிட்டேனா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? உட்காந்ததுக்கப்புறம் சி வந்து ஏக்கும் ஜிக்கும் இடையே உள்ளார். சி வந்து ஏக்கும் ஜிக்கும் இடையில இருக்காரு. சி வந்து சூப்பராக உட்கார வச்சிட்டேன். பியும் இயும் எதிரும் புதிரும்மாக இல்லை. அப்போது அவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் இருக்க மாட்டாங்க. அப்போ பிக்கு நேராக இ உட்கார மாட்டார். அப்போ இ உட்காரலைன்னா வேற எங்கே தான் கேப் இருக்குது? இங்கே மட்டும்தான் வேக்கண்ட்டாக இருக்குது, இங்கே தான் இ உட்காருவார். அப்போ இந்த இடத்துல யார் தான் உட்காருவார்? யார் இருக்கார்? எல்லாரும் உட்காந்துட்டாங்க. எஃப் மட்டும் உட்காராமல் இருக்கார், எஃப்ஐ உட்கார வச்சிட்டேன், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பஸ்ஸில் தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுங்க? தவறானது மட்டும்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாமே சரியாக இருக்கும், ஏதாவது ஒன்று தான் தப்பாக இருக்கும். சி என்பவர் டிக்கு வலதுபுறம் மூன்றாவதாக உள்ளார். சி என்பவர் டிக்கு வலதுபுறமாக, இதுதானே வலதுபுறம், வலதுபுறமாக ஒன்று ரெண்டு மூணாவதாக இருக்கார். அப்போது இது கரெக்டு. அடுத்து ஏ என்பவர் சிக்கும் எஃப்க்கும் இடையே உள்ளார். ஏ என்பவர் சிக்கும் எஃப்க்கும் இடையில இருக்கார். அப்போ இதுவும் சரிதான். கிளியரா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஏ எதிரும் புதிருமாக உள்ளனர். டிவும் ஏவும் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. ஆமாம், ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ இதுவும் சரிதான். இ என்பவர் எஃப்க்கும் டிக்கும் இடையே உள்ளார். யார்? இ என்பவர் எஃப்க்கும் டிக்கும் இடையில இருக்காரு. ஆக்சுவலாக எஃப் இங்கே உட்காந்துருந்தாரு, இந்த ஸ்டேட்மெண்ட் சரி, பட் எஃப் இங்கே இருக்காரு, டி இங்கே இருக்காரு, அப்போ இடையில உட்காரல. அப்போ இதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் இதுதான். கிளியரா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடுமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, எழுபது பேர் கொண்ட குழுவில்
குழுவில் அனைவரும் தமிழ் ஆங்கிலம் அல்லது இரண்டும் பேசுவோர். எல்லாருமே யாருமே இந்த தமிழ் ஆங்கிலம் பேசாமல் யாருமே கிடையாது அந்த குழுவில். யாராவது ஒருத்தவங்க தமிழ் பேசுகிறாங்க, யாராவது ஒருத்தவங்க யாராவது இங்கிலீஷும் பேசுகிறாங்க, ரெண்டுமே கலந்துமே பேசுகிறவங்க இருக்காங்க. இதில் 35 பேர் வென் டயக்ராம் வரைய தெரியும். 35 பேர் தமிழ் மட்டும் பேசுகிறாங்களா? 35 பேர் தமிழ் மட்டும் பேசுகிறாங்களா? கிளியரா? ஸோ இதில் யார் இங்கிலீஷ் பேசுகிறவங்க எத்தனை பேர்? இங்கிலீஷ் பேசுகிறவங்க கேட்டிருக்காங்க, ஆங்கிலம் மட்டும் பேசுகிறவங்க கேட்குறாங்க. 25 பேர் இரண்டும் பேசுகிறாங்களா? யார்? தமிழும் இங்கிலீஷும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிறாங்களா? அப்போது 25 பேர் இங்கிலீஷும் தமிழும் சேர்ந்து பேசுகிறாங்களா? அப்போது இங்கிலீஷ் மட்டும் பேசுகிறவங்க எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இங்கிலீஷ் மட்டும் பேசுகிறவங்க எத்தனை பேர்? மொத்தம் டோட்டல் எவ்வளோ பேர்? 70 பேர். 70 பேர்த்தில் 35 பேர் தமிழ் மட்டும் பேசுகிறாங்க. 25 பேர் தமிழும் இங்கிலீஷும் பேசுகிறாங்க. அப்போ 35 பிளஸ் 25 60. அப்போ 60 பேர் போயிட்டாங்கன்னா மீதம் இருக்கிற 10 பேர் தான் இங்கிலீஷ் மட்டும் பேசுவாங்க. 70லேருந்து 60 போச்சுன்னா 10 பேர் தான் இங்கிலீஷ் மட்டும் பேசுவாங்க. ஆப்ஷன் டி. கிளியரா? ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் போயிடுமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 19வது கொஸ்டின், பிளட் ரிலேஷன், ரத்த உறவுகள். இரத்த உறவுகள் ஓகேங்களா? ஓ, அர்ஜுன் ஒரு பெண்ணை பற்றி இவ்வாறு கூறுகிறார். எவ்வாறு கூறுகிறார்? இவருடைய, யாரும் ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறாங்க, இவளுடைய பேத்தி, இந்த பெண்ணோட பேத்தி. பேத்தினா யாரு? சம்திங் ஆணோ பெண்ணோ, மகனோ அல்லது மகனோட மகளோ இல்லது மகளோட மகளையே தான் நம்ம பேத்தின்னு சொல்லுவோம். யாரு? ஒரு பெண். அதனால மைனஸ் போட்டேன். அப்போ இங்க இடத்துல ஒரு ஜென்ரேஷன் இருக்கு, அது பிளஸ்ஸா மைனஸான்னு எனக்கு தெரியல. அதனால நான் பேத்தி இங்கே, பேத்தியை இங்கே போட்டேன் ஓகேங்களா. ஸோ இவருடைய பேத்தி என் சகோதரியின், என் சகோதரி யாரு? அர்ஜுன்கிற ஒரு பையன், அர்ஜுன்கிற ஒரு பையன் என் சகோதரி. அப்போ சகோதரியோட மகள் அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல என்னதான் வரும்? மைனஸ் தான் வரும். இங்கே ஒரு ஃபீமேலுக்கு, ஃபீமேல் தான் இருக்காங்க, இவங்க மேல். அப்போ இங்கே ஃபீமேல், இங்கே ஃபீமேல். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மகள். இந்த டயக்ராம் போட்டேன் ஓகேங்களா. ஸோ அர்ஜுனுடன் பெண்ணின், எந்த பெண்? இதுதான் அந்த பெண். மகள் சொல்லக்கூடாது, கீழே இருக்கவங்க சொல்லக்கூடாது, இங்கே இருக்கவங்களும் சொல்கிறாங்க. ஸோ பெண். ஸோ இந்த பெண்ணுக்கும் இவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு கேட்குறாங்க, அவங்களோட உறவு. அப்போ அர்ஜுன்லேருந்து இவங்களை பார்க்கும்போது யார்? என்னோட சகோதரியோட அம்மா, எங்கள் பாப்பாவோட அம்மா எனக்கு அம்மா, எங்கள் அக்காவோட அம்மா எனக்கும் அம்மா. அப்போ அர்ஜுனோட சகோதரியோட அம்மா அர்ஜுனுக்கும் அம்மா தான், அதை தான் தாயின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி, இ. கிளியரா? ஸோ பார்த்துப்போம். பிளட் ரிலேஷன் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போமா? லாஸ்ட் க்வெஸ்சன், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ஈஸியாக ஏ இங்கே போனார், வடக்கு போனார், தெக்கு போனார், இங்கிட்டு திரும்பினார், அங்கிட்டு திரும்பினாருன்னு இல்லாமல் இந்த மாதிரி கேட்பாங்க. மாலை நேரத்தில் குழு கொடுத்துட்டாங்க. மாலை நேரத்தில் எப்போதுமே சூரியன் மேற்க தான் இருக்கும். சூரியன் மேற்க இருந்துச்சுன்னா அப்போது சூரியனோட ஒளி நம்மக்கிட்ட பட்டு நமக்கு கிழக்க தான் போய், நம்ம நிற்கிற உருவத்தை விட நம்மளோட நிழல் வந்து கிழக்க தான் போய் விழுவோம் ஓகேங்களா. ஸோ அந்த கான்செப்ட் நமக்கு தெரியும். ரேகாவும் ஹேமாவும், ரேகாவும் ஹேமாவும் ரெண்டு பேர் இப்படி, ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. ரெண்டு பேர் நிற்கிறாங்கன்னா ஒருவரை ஒருவர் நேர் பார்த்து கொண்டு இருக்கி பேசி கொண்டிருக்காங்க. ஹேமாவின் நிழல், ஹேமாவோட நிழல் அவரோட வலது பக்கத்தில் விழுகுதான். அவளோட வலது பக்கத்தில் விழுகுதுன்னா நீங்கள் வேணால் டக்குன்னு எந்திரிச்சு நின்று பாருங்கள். மேற்கு கிழத்தை இப்படி நின்றுட்டு இருக்கும்போது உங்களோட நிழல் வந்து கிழக்க விழுகணும்னா அவங்க வந்து கண்டிப்பாக வடக்க திரும்பி தான் யார் நின்றுருக்கணும்? ஹேமா அப்படிங்கிறவங்க வடக்க திரும்பி தான் நின்றுருப்பாங்க. லாஜிக்காக கண்ணை மூட்டி யோசிச்சாலே உங்களுக்கு வந்துடும். அவங்க ஹேமா அப்படிங்கிறவங்க வடக்க திரும்பி நின்னாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு பேரும் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா அப்போ ரேகா எந்த திசையை நோக்கி தான் நின்றுருப்பாங்க? இவங்க வடக்கு நோக்கினா அவங்க ஆப்வியஸாக தெற்கு நோக்கி தான், ரெண்டு பேர் இப்படி நின்றுட்டு இருக்கும்போது. அப்போ ரேகா எந்த திசையை நோக்கி இருப்பார்? தெற்கு திசையை நோக்கி இருப்பார். இதை விட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கலே. ஸோ நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு இப்படி போட்டிங்கன்னா படம் கன்ஃபியூஸ் ஆகிடும், சத்தியமாக புரியாது. ஸோ கண்ணை மூட்டி நீங்கள் கிழக்க இருக்க போகுது. அப்போ கிழக்க அவங்க ரைட் ஹேண்ட் கை இருக்கணும். கிழக்க ரைட் ஹேண்ட் கை இருக்கும்னா அவங்க வடக்கு நோக்கி இருந்தால் தான் அவங்களோட வலது கை வந்து கிழக்க இருக்கும். நீங்கள் வேணால் நான் யோசிச்சு பாருங்கள். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வடக்க நோக்கி இருப்பான். இப்போ ஹேமா வடக்கு நோக்கி இருக்காங்கன்னா ரேகா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் தெற்கு நோக்கி தான் இருப்பாங்க. ரேகாவோட திசையை தான் கேட்டிருக்காங்க. அவங்க எந்த ஃபேஸ் திரும்பி இருப்பாங்க, எந்த திசையை நோக்கி இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, அதாவது ஆ தெற்கு நோக்கி இருக்கா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, புரியும்னு நினைக்கிறேன். கிளியரா? ஸோ அவ்வளோதான்.
ஸோ பிசிக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு, வீடியோ கிளாஸ் டெஸ்ட் பேச்சஸ் போயிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ உளவியல் ஆகட்டும், சயின்ஸ் ஆகட்டும், பொது அறிவியல் ஆகட்டும், சமூக அறிவியல் ஆகட்டும், எல்லாமே போயிட்டுருக்கு. வேணுங்கிறவங்க இந்த பேச்சஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் லைவாகவே மேக்ஸ் ஆகட்டும், உளவியல் ஆகட்டும், எல்லாமே ரெகுலராக போயிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ பெய்ட் பேச்சஸ் கிளாஸஸ்ஸு ஓகேங்களா. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செஷனை லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ரெகுலராக உளவியல் அறிவியல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு வந்து நைட் 8 மணிக்கு அப்லோட் ஆக போகுது ஓகேங்களா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. செஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரெகுலராக வாங்க ஓகேங்களா. தொடர்ச்சியாக டெய்லியுமே கிளாஸ் இருக்கும் போது டெய்லி வந்து 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 ஒரு 20 questions ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. எல்லாமே பிசி அண்ட் பார்த்தீங்கன்னா டெட் இல்லை. டெட்டுக்குமே உளவியல் இருக்குது, டெட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸுமே இருக்குது, சமூக அறிவியல் போர்ஷனில் இருக்குது பேப்பர் 1ல. ஸோ அதனால் பிசி அண்ட் டெட் ரெண்டுலேயுமே இருந்து அந்த தரத்தில் தான் இருக்க போகுது க்வெஸ்சன்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் செஷனை லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ரெகுலராக 8 மணிக்கு யூடியூப் சேனலில் லைவ் போக போகுது. ஸோ வந்து பார்த்து பயன் பெறுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் ஓகேங்களா. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். நன்றி, வணக்கம் மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.